கோவை அருகே அடிப்படை வசதிகளை செய்து தர பொதுமக்களிடம் திமுக பிரமுகர் ஒருவர் பண வசூலில் ஈடுபட்டது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி அமைத்த பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திமுகவினர் தொடர்ந்து மக்களை மிரட்டி வசூலில் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் திமுக தலைமை கண்டுகொள்ளாமல் இருப்பது மேலும் முறைகேடுகளை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி 84வது வார்டு புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட் பகுதியில் வசிக்கும் மக்களிடம் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என்றால் வீட்டிற்கு 100 ரூபாய் கட்ட வேண்டும் என ஆட்களை வைத்து கட்டாய வசூலில் திமுக பிரமுகர் அல்லா பிச்சை என்பவர் ஈடுபட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகள் அல்லா பிச்சையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இதில் விட்டுருக்கீங்களா? ஆ, நீங்க தான் விட்டுருக்கீங்களா? சரி சரி, சரியா தண்ணியே வர்றது இல்லை. சரியா தண்ணியே வர யார்கிட்ட போய் சொல்றது? எங்க போய் சொல்றது? எங்க போய் சொல்றது? எந்த சங்கத்துல போய் சொல்றது? வா வா வா.